நெல்லை மகிழ்ச்சி நகர் பகுதியில் முறையான குடிநீர் வழங்க கோரி மாநகராட்சி மேயரை நேரில் சந்தித்து அப்பகுதி மக்கள் கோரிக்கை முன்வைத்தனர். நெல்லை மாநகராட்சி செவ்வாய்க்கிழமை மக்கள் குறைத்திரும் கூட்டம் நடைபெறும். இதில் மாநகராட்சி மேயர் சரவணன், துணை மேயர் கே ஆர் ராஜு ஆகியோர் முன்னிலையில் மக்கள் குறைத்திருக்கும் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட மகிழ்ச்சி நகர் பகுதியில் சுமார் 4.5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டி அமைந்துள்ளது. இந்த பகுதியில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்காக இந்த குடிநீர் தொட்டியானது கட்டப்பட்டு குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது இந்த நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து திருமால் நகர், பெருமாள்புரம் உள்ளிட்ட 8 காலனிகளுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனால் மகிழ்ச்சி நகர் பகுதிக்கு மட்டும் குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை. ஆகவே பகுதி மக்கள் மாநகராட்சி மேயரை சந்தித்து முறையாக குடிநீர் வழங்க வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் லாரி மூலமாக தண்ணீர் வழங்குவது போதுமானதாக அல்ல, மகிழ்ச்சி நகர் பகுதியில் அமைந்துள்ள நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து மகிழ்ச்சி நகருக்கு முன்னுரிமை கொடுத்து குடிநீர் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்.